हेलो वीवर्स, वेलकम टू अवर चैनल। फीनिक्स बर्ड सेल्फ कॉन्फिडेंस के एग्जांपल சொல்லப்படுற ஒரு பேர்ட் தான் இந்த ஃபீனிக்ஸ் பேர்ட். இந்த பேர்டை ஒரு கற்பனையான பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பேர்ட் ஆப்ரிக்காவில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இதோட ஆயுள் காலம் 1000 இயர்ஸ் அப்படின்னும் நம்பப்படுறதா ஒரு டாக் இருக்கு. தாய்லாந்து குருவியோட முகம், பாம்போட கழுத்து, வாத்தோட மார்பு, ஆமையோட முதுகு, கலைமானோட கண்கள், மீனோட வால் அண்ட் சேவலோட அழகு அப்படின்னு எல்லாத்தையுமே சேர்த்து தோற்றமளிக்கக்கூடிய இந்த ஃபீனிக்ஸ் பறவை தங்க நிறம் இல்லைனா நெருப்பு நிறம் கொண்டதாக இருக்கும் அப்படின்றத எல்லாராலையும் வர்ணிக்கப்படுற ஒரு விஷயம். சாம்பலோட மேலே தான் இந்த பேர்ட் முட்டையிடுமாம். அண்ட் இந்த பறவை எழுப்புற சத்தம் மெல்லிசை போல இருக்குமாம். அழிவில் இருந்த மீண்டதாக நினைக்கப்படுற இந்த பேர்ட் தன்னோட இறப்பை முன்னாடியே கணிக்கக்கூடிய தன்மை கொண்டதாம். இந்த பறவை வாசனை அதிகமாக உள்ள மரக்கிளைகளை வச்சு தான் கூடு கட்டுமாம். அண்ட் சன்செட் அப்போ அதை அதுவே எரிச்சுக்குமாம். அதிலிருந்து உருவாகிற சாம்பலில் இருந்து திரும்ப உயிரோட வருமாம். இப்படி தான் ஃபீனிக்ஸ் பறவையை பற்றி காலம் காலமாக சொல்லிட்டு வராங்க. இந்த பேர்ட் பற்றின ஆதாரபூர்வமான தகவல்கள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் எக்ஸாம்பிளாக இருந்து வருது. ஃபீனிக்ஸ் பேர்ட் கற்பனையோ நிஜமோ, ஆனால் இது மாதிரி ஃபெயிலியர்ஸ் ஏற்படுறப்ப சோர்ந்து போயிடாமல் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சக்ஸஸ் ஆகுவோம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'm not the one who's always right.